அன்பிற்கினியவர்களே, நலந்தானே. இன்றைய தினம் வளவன் செய்திகளுக்காக நாம் பார்க்கவிருப்பது தீபாவளிக்கு பயன்படும் மலர் மருந்துகள் என்பதை பற்றி. நம்ம காணொலிக்குள் போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள சிவப்பு நிற பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு உள்ள பெல் பட்டனை அமைக்கி ஆளுங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற காணொலிகளோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் நம்ம காணொலிகளை விடாமல் தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு பயன்படும். அதே மாதிரி நம்மளோட டெலிகிராம் குரூப் இருக்கு, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வளவன் நியூஸ் ஃபேஸ்புக் குரூப் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் நம்மளாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதே மாதிரி மலர் மருந்துகளை பற்றி மூன்று நல்ல புத்தகங்கள் இருக்கின்றன, அதையும் நீங்கள் வாங்கி படித்து பயன்பெறலாம். இப்போ காணொலிக்குள் போகலாம். அதாவது தீபாவளிக்கு பயன்படும் மலர் மருந்துகள் அப்படின்னு 38 மலர் மருந்துகள் வந்து ஒரு 6 மலர் மருந்துகளை மட்டும் எடுத்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செர்ரி ப்ளம், ஜென்ஷன், ஹாலி, மீம்லஸ், ராக் ரோஸ், 6 6 ரமணி, இந்த 6 தான் அந்த மலர் மருந்துகள். இப்போ இவைகள் வந்து எப்பப்போ பயன்படும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளைய தொடர்ச்சியாக வந்து வெடிகளை போட்டு கொண்டிருக்கட்டும், அல்லது தொலைக்காட்சியை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அல்லது செல்ஃபோனை நோண்டிக்கிட்டே இருப்பாங்க, இந்த மாதிரியான செயல்களை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. வயதானவர்கள், முக்கியமாக சர்க்கரை நோயாளிகள், அதாவது இந்த தீபாவளி பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து இனிப்புகளையும் காரங்களையும் வணங்கிட்டு போவாங்க. இனிப்புகள்லாம் விதவிதமான பொருட்கள்னால் செய்யப்பட்டிருக்கும், நெய்யால் செய்யப்பட்டிருக்கும். இதெல்லாம் வந்து சாப்பிட்டா சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த கெட்ட சர்க்கரை அதிகரித்து சர்க்கரை வந்து அதிகமாக தெரியும் ரத்தத்தில். அப்போ வந்து நம்ம வந்து சர்க்கரை நோயாளிகள் வந்து இந்த இனிப்புகளை சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு, அல்லது குழந்தைகள் வந்து எதையும் அளவுக்கு மீறி செய்யாமல் இருப்பதற்கு, செல்ஃபோன் பார்க்கறதா இருக்கட்டும், கறியை எடுத்து சாப்பிட்றதா இருக்கட்டும், முக்கியமாக சர்க்கரை நோயாளிகள் இனிப்பு பண்டங்களை சாப்பிடாமல் மனக்கட்டுப்பாடுடன் இருக்கிறதுக்கு இந்த செர்ரி ப்ளம்ங்கிற மருந்து நமக்கு நல்லா பயன்படும். இந்த செர்ரி ப்ளம்ங்கிற மருந்தை நம்ம பயன்படுத்தும் போது அவங்க வந்து ஆசைப்பட்டால் கூட அதை ஓரளவுக்கு ஒரு ஸ்வீட்டை சாப்பிட்டு மனநிறைவோடு அந்த ஆசையை அடக்கிக் கொள்வதற்குரிய வாய்ப்புகளையும் அவர்களுக்கு தரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டில் எப்படி தீபாவளி கொண்டாடுறீங்க, அப்படி தீபாவளி கொண்டாடுறீங்க, அந்த அம்மா பட்டுப்புடவை அப்படி எடுத்திருக்கு, இப்படின்லாம் அருகாமையில் நமது சொந்தக்காரவங்க, உறவினர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்களை கண்டு பொறாமைப்படாமல் அவர்கள்லாம் நல்லா இருக்கட்டும், நமக்குரியது நமக்கு, அவங்களுக்குரியது அவங்களுக்கு, அவங்க இன்னைக்கு கடனை வாங்கி கூட செஞ்சுருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் அவங்க இது பண்ணிடலாம், நாளைக்கு நம்ம அதே மாதிரி வருவோம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணிக்கொண்டு அனைவரிடமும் மகிழ்ச்சியோடு நாம் பொழுதை கழிப்பதற்கு, மகிழ்ச்சியோடு நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து உறவினர்களை சுற்றம் சூழ இருப்பதற்கு இந்த ஹாலிங்கிற மருந்து நமக்கு ரொம்ப பயன்படும். ஏன்னா குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு இருக்காங்க, பொறாமை குணம் வந்து குற்றம் பார்க்குற உணர்ச்சியை கூட்டிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜென்ஷன்கிற மலர் மருந்து. இந்த ஜென்ஷன்கிற மலர் மருந்து, ஐயோ கடனை வாங்கி இப்படி செலவு பண்ணிட்டோம், பட்டாசை வாங்கிட்டோம், காசை கறியாகிட்டோம், இதை வந்து எப்படி மீட்டெடுப்போமோ, அல்லது தீபாவளி இப்படி எல்லாரும் நாடே மகிழ்ச்சியாக இருக்குது, நம்ம மட்டும் இப்படி கஷ்டத்தில் இருக்கமேனு நினைப்பவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த ஜென்ஷன்கிற மலர் மருந்து போடும்போது அந்த கவலைகளை நீக்கி அவங்கள்ட்ட வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுக்கும். இதெல்லாம் முக்கியமாக நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, முக்கியமான காரணம் நம்ம 2030 அதாவது இன்னும் 10 ஆண்டுகளுக்குள் 1,000,000 குடும்பங்களை மகிழ்ச்சிகரமான குடும்பங்களாக தமிழகத்தில் ஆக்குவோம் என நம்ம வந்து ஒரு லட்சியமாக கொண்டிருக்கோம். அதனால் குடும்பங்கள் மகிழ்ச்சியாக விளங்குவதற்கு இதையெல்லாம் தேவைப்படுதுங்கிறதுனால தான் நம்ம இப்போ இதை சொல்கிறோம். நீங்கள் வந்து இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள், இதில் உள்ள விஷயங்களை சொல்லுங்க, அப்போ தான் இது வந்து எல்லாரையும் போய் சீக்கிரமாக சேரும், மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் பட்டாசு வைக்கிறதுக்கு பயப்படும், எந்த ஒரு விஷயங்களுக்கும் பயந்துக்கிட்டே இருக்கும், வெடிச்சத்தம் கேட்டால் சில பேருக்கு ஒரு மாதிரி இருக்கும், பயப்படுவாங்க. இந்த மாதிரி பயங்கள்லாம், சின்ன சின்ன பயங்கள்லாம் போகிறதுக்கு நமக்கு வந்து நீமுலஸ்கிற மருந்து நல்லா பயன்படும். ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகள் வந்து வெடிக்கிறதுக்கு கொஞ்சம் பயப்படுறது இயற்கை தான். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கும்
தீபாவளி சமயத்தில் பயந்தாங்கன்னா அவங்க மீமுள்ள சுந்தர மரத்தை சாப்பிடலாம். அதாவது கடனே வாங்கிட்டோம், கடைக்காரி வீட்டுக்கு வந்து சத்தம் போடுவானோ அப்படின்னு நினைக்கலாம். நம்ம ஏதோ ஒரு விதமான பயத்தில் இருக்கும்போது அந்த பயத்தை போக்குவதற்கு நமக்கு இந்த மீமுள்ள சுந்தர மருந்து நல்ல விதமாக நமக்கு பயன்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராக்ரோ சுந்தர மருந்து, அதாவது ஏதோ நம்மளை அறியாமலோ ஏதோ ஒரு பெரிய தீய செயல் நடந்து விட்டால், அதாவது ஒரு தீ பிடிக்கிறதா இருக்கட்டும், வெடியை வெடிக்கிறோம் நம்ம, அரசாங்கம் வந்து அதுக்கு ரொம்ப கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்கு, அந்த கட்டுப்பாடுகளுக்குள்ள நம்ம வந்து விதிப்படி விதிமுறை படி நடந்து நம்ம வந்து நடந்துகிட்டோம்னா நமக்கு நல்லது, அதுக்கு தான் அரசாங்கம் கட்டுப்பாடுகள் விதிக்குது. இருந்தாலும் வெடி வெடிக்கும் போது வந்து சில வகையான மத்தாப்புகள் வெடிக்கக்கூடும், இந்த மாதிரி பல விஷயங்கள்னால வந்து தீ பிடிக்கலாம். அந்த மாதிரியான அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் நடக்கும்போது இந்த ராக்ரோஸ்கிற மருந்து நமக்கு ரொம்ப பயன்படும். அந்த மாதிரியான அதிர்ச்சியிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கும் அல்ல முதலே போட்டுவிட்டோம்னா அந்த மாதிரி பிரச்சனைகளே நடைபெறாமல் இருக்கிறதுக்கும் இந்த ராக்ரோஸ்கிற மருந்து நமக்கு பயன்படும். குழந்தைகள் வந்து அது முதலே கூட ஒரு டோஸ் எடுத்துக்கிட்டால் வந்து நல்லது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறாறு மடி எந்த ஒரு பிரச்சனையாகட்டும், அதை தீ பிடிச்சிடலாம், குழந்தைங்க காயம் பட்டுடலாம், ஏதோ அடிபட்டுடலாம், சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் வந்துடலாம், எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஆறாறு மடியை நீங்கள் முதல்ல ஒரு டோஸ் போட்டிங்கன்னா அதை வந்து நம்ம மருத்துவரிடம் கூட்டி செல்லும் வரை பயனளிக்கும். அந்த சின்ன விஷயமா இருந்தால் அதுவே சரி பண்ணிடும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அடிபட்டது, காயம் வர்றது, ரத்தம் வர்றது, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆறாறு மடியை நம்ம முதல்ல பயன்படுத்தும் போது அது வந்து நமக்கு ஒரு சர்வரோகியாக பயன் இருந்து அது வந்து அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதுடன் பிரச்சனையை தீர்க்க முடியாவிட்டால் இப்போ ஒரு பெருசாக அடிபட்டு அல்லது பட்டாசு காயப்பட்டு ஒரு பெருசாக கொப்பளம் வந்துருச்சுன்னா ஆறாறு மடியை போட்டுட்டு உடனடியாக நம்ம வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகலாம், எது வேணாலும் செய்யலாம், நம்ம ஒரு ஆறாறு ஆயின்மெண்ட்டை கூட மேலே தடவலாம். இந்த மாதிரி பல விஷயங்களாக இதை நம்ம பயன்படுத்தலாம். அதுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளாம் அதை சால்வ் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஆறாறு மடி நமக்கு பயன்படும். இப்போ கடைசியாக ஒரு மருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறு மருந்துகள் போக வாட்டர் வைரட்கிற மருந்து. இந்த வாட்டர் வைரட்கிற மருந்து பற்றி ஏற்கனவே நம்ம தீபாவளிக்கு யூஸ் பண்ணுறதை பற்றி காணொலி போட்டிருக்கோம், அதை நல்லா பார்த்துக்கோங்க. அப்படி பார்க்காதவங்க வந்து இந்த வாட்டர் வைரட்கிற மருந்து இந்த ஆறு மருந்துகள் எதனோடனாலும் எந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு இருக்கோ, பயம் கவலை இந்த மாதிரி ஒவ்வொரு சுச்சுவேஷன் சொல்லியிருக்கோம், ஆறு சுச்சுவேஷன் கட்டுப்பாடுகளோடு இல்லாமல் இருக்குது, பொறாமை குணம் கொண்டிருக்குது, இந்த மாதிரி இந்த ஆறு சுச்சுவேஷனோட எந்த மருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அந்த மருந்தோட வாட்டர் வயலட் அப்படிங்கிற மருந்தை நீங்கள் சேர்த்து காம்பினேஷனாக போடும்போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல எஃபெக்டாக தெரியும். அந்த மருந்து சீக்கிரமாக வேலை செய்யும், அந்த மருந்தோட வீரியம் கூடி வேலை செய்யும், நீங்கள் நினைச்ச விஷயங்கள் உடனடியாக நடக்கும். அதோட பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி செலவுகளுக்கு வந்து நீங்கள் செலவு பண்ணியிருந்தாலும் சரி அல்லது அதுக்கு உங்களுக்கு தேவையான பணம்னு இறைவன் நினைப்பது உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் செலவு பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த பண்டிகைக்காக செலவு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வாட்டர் வயலட் மருந்தை நீங்கள் பயன்படுத்தும் போது அந்த பணமானது திரும்ப உங்களுக்கு வந்து சேரும். எல்லாருக்கும் வருமா அப்படின்னா அதை வந்து ஒரு பெரிய விஷயமா எண்ணாதவர்களுக்கு கண்டிப்பான முறையில் வராது. செலவு பண்ணியிருக்கோம், அந்த தீபாவளிக்காக அந்த செலவு பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த தீபாவளி செலவுக்குரிய பணம் வந்து திரும்ப வர்றதுக்கு இந்த வாட்டர் வயலட்கிற மருந்தை பயன்படுத்தலாம். இந்த வாட்டர் வயலட்கிற மருந்து இந்த ஆறு மருந்துகளுடனும் ஆறு சூழ்நிலைகள் உள்ள மனிதர்களுக்கு காம்பினேஷனில் நீங்கள் கொடுக்கும்போது ஒரு நல்ல ரிசல்ட்டு தெரியறதை பார்க்கலாம். இதுவே நம்ம ஏற்கனவே போன தடவை பொங்கலுக்கெல்லாம் போட்டிருந்தோம், மதுரை சுவாமிகளின் தீபாவளி அன்பு பரிசு நமது மக்களுக்கு. மகிழ்ச்சியான குடும்பமே சாதனைகளை படைக்கும், அதனால் மகிழ்ச்சியான குடும்பங்களை உருவாக்குவோம், சாதனைகளை செய்வோம், இந்த உலகத்தையே நாம் வென்றெடுப்போம். வாழ்க மகிழ்வுடன்.